புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவரை பக்தியோடு நினைத்து நாம் ஆராதனை செய்வோம். அவரை போற்றி துதிப்போம். அவர் நம் மத்தியில் இருப்பதை உணர்வு பூர்வமாக அனுபவிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு மீட்பர், இயேசு நம் மெஸ்ஸியா, இயேசு நம் இறைமகன், இயேசுவே நம் வாழ்வின் எல்லாமுமாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை போற்றி துதித்து ஆராதிப்பதின் வழியாக இதோ அவரின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் தூய இருதயத்தில் நமக்கு ஆறுதல் உண்டு, அன்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இரக்கம் உண்டு, இறை ஆசீர்வாதம் உண்டு. எனவே அந்த இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாளினுடைய வியாகுலங்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் பாந்தவர்களே, அன்னை மரியாளினுடைய அந்த மாசற்ற இருதயத்தை ஊடுருவிய ஏழு வியாகுலங்களை இந்த ஆராதனையில் ஒரு வித்தியாசமான முறையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாளினுடைய வியாகுலங்களை நம்முடைய வாழ்வின் வியாகுலங்களோடு ஒன்றிணைந்து ஒற்றுமைப்படுத்தி பார்த்து இதோ அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் அந்த தேவத்தாய் அனுபவித்த அந்த வேதனையில் நாமும் பங்கெடுக்கும் பொருட்டு, நம்முடைய வேதனைகளும் துன்பங்களும் தனியும் பொருட்டு நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்ய ஒப்பு கொடுக்க இதோ இந்த ஆராதனையின் தருணம், இந்த அருளின் நேரம், இந்த ஆசீர்வாதத்தின் தருணம் அன்பிற்குரியவர்களே மிக மிக உன்னதமான நேரமாயிருக்கிறது, பரிசுத்தமான தருணமாயிருக்கிறது, இறை அனுபவத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது, அருள் தேடலாக இது நமக்கு அமைந்துள்ளது. எனவே நம்மை முழுவதுமாய் அவரிடத்தில் சரணாகதி ஆக்க இறை வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். யோவான் நற்செய்தி 19:26-27 இறை வார்த்தைகள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தான். ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் என்கிற இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாடிக்கொண்டே அன்னை மரியாளுடைய வேதனைகளை, அவருடைய துயரங்களை, வியாகுலங்களை நாம் தியானிப்போமாக. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சுமைகளை அறிந்தவரே, என் வேதனைகளை உணர்ந்தவரே, அப்பா எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வமே, என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து சொன்னபோது அன்னை மரியாளினுடைய இருதயம் வேதனைப்பட்டது. அந்த உள்ளம் கலங்கியது. ஆமே, அன்புக்குரியவர்களே, இதோ நம்முடைய உள்ளமும் துன்பத்தினால், துயரத்தினால் கலங்கி போயிருக்கிறதா? வேதனையினாலும் வருத்தத்தினாலும் நம்முடைய இருதயம் நோகுண்டிருக்கிறதா? நம்முடைய இருதயத்திற்கு நிம்மதி இல்லையா? நம்முடைய இருதயத்தில் பாவக்கரைகள் படிந்திருக்கிறதா? ஆண்டவரே இயேசுவே, தூய்மையான இருதயம் கொண்டவரே, எம் இருதயம் உம்முடைய இருதயம் போல தூய்மையாக மாற, அன்னை மரியாளின் மாசற்ற இருதயம் போல மாற, என் இருதயத்தில் இருக்கின்ற பாரங்கள், சுமைகள், என் உள்ளத்தில் இருக்கின்ற வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் போக்கி அருளுமாறு உம்மிடத்தில் கென்று மன்றாடி உருக்கத்தோடு வேண்டி செபிக்கிறோம் ஐயா, உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிறோம் தகப்பனே. நின்றின் நோகங்கள் அதை மென்றும் பாரங்கள், நின்றின் நோகங்கள் அதை மென்றும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே.
புரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் யார் என்னை தேற்றக்கூடும் அன்னை மரியாள் சுமந்த இரண்டாவது வியாகுளம் குழந்தை இயேசுவை எகிப்திற்கு தூக்கிக் கொண்டு தப்பி ஓடிச் சென்ற அந்த நிகழ்வு அன்னை மரியாளுடைய கரங்களை இதோ இந்த இரண்டாவது வியாகுளத்திலே நினைவு கூறுவோம் இயேசுவை அந்த கரங்களில் தாங்கியபடி அந்த இயேசுவை தன்னுடைய கரங்களிலே அணைத்தபடியாக இயேசுவை அப்படியே பாதுகாத்தபடியாக அன்னை மரியாள் அவருடைய கைகள் வலிக்க மார்போடு அணைத்து கொண்டு இயேசுவை சுமந்த அந்த வியாகுளம் இருக்கிறதே அதுபோல தன்னுடைய கரங்களினால வலியின வேதனைய துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலே செபிப்போம் குடும்பத்தை தாங்குவது கரங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் சோர்ந்து போயிருந்தால் நம்பிக்கை இழந்து இருந்தால் அவர்களை தாங்குவது அன்பு கரங்கள் அவர்களை அணைப்பது நம்முடைய கரங்கள் தான் அவர்களை தேற்றுவது நம்முடைய கரங்கள் தான் எனவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் குழந்தை இயேசுவை அரவணைத்து பாதுகாத்த கரங்கள் இதோ இன்றைக்கு நம்மையும் அரவணைக்க நம்முடைய துயரங்களில் நம்முடைய துன்பங்களில் நம்முடைய வேதனைகளில் நம்முடைய கண்ணீரில் நம்மை அரவணைக்க அன்னை மரியாளுடைய கரங்கள் இருக்கிறது எனவே நம்முடைய கரங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அதன் வழியாய் துன்பப்படுகிற துயரப்படுகிற வேதனையில் இருக்கிறவர்களை நாமும் அரவணைக்கின்ற அன்னை மரியாளை போன்று பாதுகாக்கின்ற ஒரு கரமுடையவர்களாக ஆசீர்வாதமான கரங்களாய் நம் கரங்கள் இருக்க ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபிப்போம் சிறகு ஓடிந்த நிலையில் பறவை பறக்குமோ சிறகு ஓடிந்த நிலையில் பறவை பறக்குமோ வீசும் புயலிலும் படகும் தப்புமோ படகும் தப்புமோ என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் அன்னை மரியாள் சுமந்த மூன்றாவது வியாகுளம் இதோ குழந்தை இயேசு ஜெருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போன போது அந்த இயேசுவை தேடி பதபதைத்து பரபரப்பாக ஓடி ஓடி தேடி அந்த கால்கள் என் அன்பிற்குரியவர் இந்த மூன்றாவது வியாகுளமாக கால்களை நாம் நினைவு கூறுகிறோம் எவ்வளவு பதற்றம் தடுமாற்றம் வலிகளை அன்னை மரியாள் சுமந்திருக்க வேண்டும் இதோ நம்முடைய கால்கள் கூட தவிக்கின்ற தவிப்பு ஒரு நிலையில் நாம் சரியாக இல்லாத போது நம்மால் நடக்க முடியாத அளவிற்கு மூட்டு வலிகள் இருக்கிற போது எழுந்து நிற்க நம்மால் சக்தி இல்லாத போது இதோ உடைந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோமே அந்த நிலையில் எனக்கு யார் உதவுவார்கள் யார் இந்த பொருளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் யார் எனக்கு சம்பாதனை செய்து எனக்குரியவற்றை தந்து தருவார்கள் என்கிற ஏக்கமும் கலக்கமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும்
ஒடிந்து போன அந்த நிலையில், கால்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போன அந்த நிலையில், பிறருடைய உதவிக்காக ஏங்கி நிற்கின்ற அந்த நிலை இருக்கிறதே என் அன்பு உள்ளங்களே, மிக மிக ஒரு வருத்தத்தக்க வேதனை மிக்க ஒரு வழியாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாளனுடைய கால்கள் எப்படி தடுமாறியதோ பதபதைத்ததோ அதுபோல உண்மைக்காக குடும்பத்திற்காக உழைக்கின்ற கால்களும் கூட தடுமாற்றங்களை சந்திக்கிறது, தளர்ந்து போகிறது, உடைந்து போகிறது, தேய்ந்து போகிறது அன்பிற்குரியவர்கள். எனவே நம்முடைய கால்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொடட்டும், சுகம் தரட்டும், பலம் தரட்டும், உறுதியை தரட்டும். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அன்னை மரியாள் சுமந்த நான்காவது வியாகுளம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலையை நோக்கி தடுமாறி தடுமாறி போகிற அந்த பாதை இருக்கிறது. அந்த பாதையை, அந்த பாரமான சிலுவையை, இரத்த கரைகள் படிந்திருந்த அந்த உடலை, வேதனையினால் துடி துடித்துக் கொண்டிருந்த அந்த இருதயத்தை உற்று நோக்கிய அன்னை மரியாளுடைய கண்களை இதோ இந்த நான்காவது வியாகுளமாக நாம் தியானிப்போம். அன்னை மரியாளுடைய கண்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும், கண்ணீர் சொரிந்திருக்க வேண்டும், தன் மகனை காண காண கதறி இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ துன்பத்தினால, துயரினால, கஷ்டத்தினால, வேதனையினால கண்ணீர் வடிக்கின்ற தகப்பன்மார்கள் உண்டு, தாய்மார்கள் உண்டு, அன்பு மகன் மகள்கள் உண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை துடைக்க தேவத்தாய் அன்னை மரியாள் வியாகுல அன்னை இருக்கிறார். உன் வேதனையை போக்க, உன் கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல, உன் கண்ணீருக்கு நம்பிக்கை கொடுக்க இதோ அன்னை மரியாள் இருக்கிறார். அவருடைய அன்பு மகன் இயேசு ஆண்டவர் இருக்கிறார். எனவே நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நீ திகையாதே. உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன் துயரங்கள் எல்லாம் மாறும். எனவே நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து செபி, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. இறைவன் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை
பேசக்கூடும். மீதமாக இருக்கின்ற மூன்று வியாகுலங்களை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் கதறி கதறி உயிர் விடுவதை, அம்மா இதோ உன் மகன் என்றும், சீடரே இதோ உன் தாய் என்றும் சொன்ன அந்த உருக்கமான உறவு நிலை. என் அன்பு உள்ளங்களே, அன்னை மரியால் மெய் மறந்தவளாக உயிரற்ற உடலாக அப்படியே அந்த சிலுவையின் அடியில் நின்ற அந்த நிலை இருக்கிறதே. நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு நெருங்கி பழகியவர்கள், நம்முடைய கணவனோ மனைவியோ, நம்முடைய அப்பாவோ அம்மாவோ, நமக்காக பிறந்த குழந்தைகளோ, இப்படி உயிருக்காக தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் நாம் உடன் இருக்கிறோம் என்றால் எப்பேற்பட்ட அனுபவம் இருக்கும், சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அன்புக்குரியவர், அன்னை மரியாள் இயேசு ஆண்டவரை மடியில் சுமக்கின்ற அந்த வியாகுலம் மிகப்பெரும் ஒரு துயரம். மடி, வயிறு பகுதி, அந்த மடியில் அன்னை மரியாள் சுமந்த அந்த சுமை இருக்கிறது. அது எவ்வளவு வேதனையை வலியை தந்திருக்க வேண்டும். இறந்த உடலை அன்னை மரியாள் சுமந்து கொண்டிருக்கிறார். குழந்தையாக இருந்தபோது தாளாட்டிய மடி அது, தவழ்ந்த போது ஆசையோடு அரவணைத்த மடி அது. ஆனால் இப்படி உயிரற்ற பிணமாய் இயேசுவினுடைய உடலை சுமந்து கொண்டிருக்கிற நிலை இருக்கிறதே. என் அன்பு உள்ளங்களே, அப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய மடியில் கனத்தை வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மடியிலே கஷ்டங்களை சுமந்து கொண்டு வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மடியின் கணங்கள் எல்லாம் குறைய ஒப்பு கொடுங்கள். அன்னை மரியாளிடத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யும் போது அந்த இடத்தில் அவர் நின்றிருந்த நிலை, ஒரு பிரிவு 33 ஆண்டுகளாய் நல் உறவாய் தொடர்ந்த அந்த உறவு ஒரு பிரிவில் வந்து நிற்கிறது கல்லறையில். அப்படியாக நாம் நேசித்த உறவுகளை நாம் பிரிந்திருக்கலாம், இழந்திருக்கலாம். கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு ஒவ்வொரு நாளும், ஐயோ என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் நண்பனை, என் காதலியை, என் காதலனை நான் இழந்து விட்டேனே என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் இருக்கலாம். இதோ அந்த பிரிவினை, அந்த துயரினை அன்னை மரியாள் உணர்ந்திருக்கிறாள். ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரிடத்திலே செவியுங்கள். நிச்சயமாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாய் உங்கள் உள்ளத்திற்கு ஆண்டவர் ஆறுதலை தருகிறார். உங்கள் இதயத்திற்கு ஆண்டவர் நிம்மதியையும் அமைதியையும் தருகிறார். உங்களுடைய கைகளையும் கால்களையும் மடியையும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். எனவே முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். கலக்கத்தோடு, வலிகள் வேதனையோடு, துன்பத் துயரங்களோடு இருக்கின்ற நம்முடைய வியாகுலங்களை எல்லாம் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே நிம்மதியும் ஆறுதலும் நம்பிக்கையும் பெற தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நாம் ஜெபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாறு நொன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. இறைவனை தேடும் உறவுகளே இகமலை காக்கும் பரமனிலே
கலந்திட வருவோம் பலிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். இறைவனை தேடும் உறவுகளே, இகமதை காக்கும் பரமடிலே, கலந்திட வருவோம் பலிதனிலே, கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பு பாதையில், தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவரின் பொது வாழ்வினை. படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, பாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே, தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். இயேசு தந்த பொது வாழ்வு அதை, விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த பொது வாழ்வு அதை, விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம், வாழ்ந்திட அன்பு பாதையில், தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவரின் பொது வாழ்வினை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மரியாவினுடைய துயரங்களை தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தூய இருதயம் எப்படி எல்லாரையும் அரவணைக்கிறதோ, எல்லோருக்கும் ஆறுதலை தருகிறதோ, எல்லாருடைய உள்ளங்களிலும் அன்பினை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னத பேரின்பத்தை தருகிறதோ, அதுபோல இதோ இந்த நாளிலும் கூட அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை, அவருடைய துயரங்களை நாம் சிந்திக்கும் போது, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற எல்லாவற்றையும் அன்னை மரியா தன் உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்தாள் என்பதை அழகாக விவிலியம் நமக்கு அவருடைய வாழ்வினை பற்றி சான்று பகர்கிறது. எனவே இந்த சாட்சியத்தை உணர்ந்தவர்களாய் நாமும் கூட நம் வாழ்வில் வருகிற சிறு சிறு துன்பங்கள், பிரச்சனைகள், வாழ்வில் வருகிற கலக்கங்கள், போராட்டங்கள், இவற்றை எந்த முறையில் அணுகுகின்றோம்? துயரம் வந்தால், துன்பம் வந்தால் துவண்டு போகிறோமா, அல்லது அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவை நாம் வளர்த்து கொள்கிறோமா? அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த இருதயத்திடமிருந்து வருகின்ற அருளையும் ஆசீரையும் பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ இந்த நாளில் ஜெபிப்போம். அன்புள்ளம் கொண்டவர்களே, சிமியோன் மரியாவை நோக்கி கூறினான், இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். தேவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உன் திருமகனோடு அவருடைய அன்னையையும் அருகிலிருந்து துன்புற திருகுலமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதா, அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 7-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுளரை பாடல், பல்லவி. ஆண்டவரே, முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவானாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்திருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். Alleluia, 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 Alleluia. தூய கன்னிமரியா நற்பேறு பெற்றவர். ஏனென்றால் மறை சாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலேயே நின்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 25-27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். வியாகுல அன்னையினுடைய விழாவினை சிறப்பிக்கிற இந்த நாளில் அன்னை மரியாள் சுமந்த வியாகுலங்களை நினைத்து பார்ப்போம். அவருடைய இருதயத்தை ஊடுருவிய 7 அம்புகளை நினைவு கூறுவோம். சிமியோன் குழந்தை இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி, உமது உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவி பாயும் என்று சொன்ன செய்தி, அன்னை மரியாள் குழந்தை இயேசுவோடு எகிப்துக்கு தப்பி ஓடி சென்றது, இயேசு கோவிலில் காணாமல் போன போது அவரை அலைந்து திரிந்து தேடிய போது பட்ட வேதனைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளின் போது அன்னை மரியாள் இயேசுவை கண்டுகொண்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், மரியன்னையினுடைய மடியில் ஆண்டவர் இயேசு கிடத்தப்பட்டது, இயேசுவை கல்லறையில் அடக்க செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட 7 துயரங்களை குறிப்பதாக 7 அம்புகள் அன்னை மரியாளினுடைய இதயத்தை ஊடுருவிய வண்ணம் இருக்கிறது. நம்முடைய இதயத்தையும் கூட பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் ஊடுருவி இருக்கலாம். அன்னை மரியாளிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த துயரத்திற்காக நாம் வேதனையுற்று அழுது கொண்டிருக்கிறோம்? எந்த துன்பத்திற்காக நாம் கலங்கப்பட்டு போய் நிற்கிறோம்? எதற்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு படுக்க செல்லுகிறோம்? ஆண்டவர் நம் துயரங்களையெல்லாம் மாற்றுவார், மகிழ்ச்சியாக மாறும். நிச்சயம் தேவத்தாய் அதற்காக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருப்பார் என்கிற உண்மையான உணர்வோடு இந்த திருவிழாவை அணுகுவோம். அன்னை மரியாள் பட்ட துயரங்கள் நம் ஒவ்வொருவருடைய மீட்பிற்கான, உயிர்ப்புக்கான பாதையாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் ஜெபிப்போமாக. ஆமீன். ஆண்டவருடைய திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தூய கன்னிமரியாவினுடைய துயரங்கள், வியாகுலங்களை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். ஏறக்குறைய 12 நூற்றாண்டுகளிலிருந்துதான் அன்னை மரியாளுடைய துயரங்களை குறித்து தியானிக்கின்ற, அன்னை மரியாளுடைய துயரங்களை குறித்து பேசப்படுகின்ற, மறைவுரைகள் ஆற்றப்படுகின்ற முறைமைகள் திரு அவைக்குள் நுழைந்தது. குறிப்பாக 14-15 நூற்றாண்டுகளில் இந்த பக்தி முயற்சியை, குறிப்பாக அன்னை மரியாளுடைய அந்த துயரங்களை குறித்து தியானிக்கின்ற, சிந்திக்கின்ற பக்தி முயற்சியை மக்களிடத்தில் பரவச் செய்தார்கள். அதன் பிறகு 1667 மரியன்னையினுடைய ஊழியர் சபையினர்
வியாகுல அன்னைக்கு முதன் முதலில் விழா கொண்டாடினார்கள். 1808 ஆண்டு திருத்தந்தை 7 பயஸ் அவர்கள் நெப்போலியன் என்கிற பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். மிகப்பெரும் ஒரு துன்பத்திற்கும் துயரத்திற்கும் திருத்தந்தை 7 பயஸ் அவர்கள் உள்ளாக்கப்படுவதை, அவர் சித்திரவதை கொடுமைக்குள் உள்ளாக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளுகிறார். குறிப்பாக அவர் அந்த சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் திரு அவை எவ்வாறு துன்புற்றதோ, அந்த துயரங்களை அனுபவித்ததோ, அந்த துயரங்களை தேவத்தாய் அன்னை மரியாளோடு துயரங்களோடு ஒப்பிட்டு, அந்த வேதனை பாடுகளோடு ஒப்பிட்டு இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், திருத்தந்தை சிறையில் அனுபவித்த அந்த துன்பங்களின் போது திரு அவை அனுபவித்த அந்த பாடுகளை நினைத்து அன்னை மரியாளுடைய துயரங்களை ஒப்பிட்டு பார்த்து இதோ இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. குறிப்பாக 1913 திருத்தந்தை 10 பயஸ் அவர்கள் திருச்சிலுவையில் உயர்த்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிற்கு பிறகு அதனுடைய அடுத்த நாள் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 17 நூற்றாண்டில்தான் அன்னை மரியாளினுடைய அந்த மாசற்ற இருதயத்தை ஊடுருவிய 7 வாள்கள் இருக்கின்ற அடையாளங்கள் காணப்பட்டது. குறிப்பாக அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தபோது சிமியோன் என்கிற இறைவாக்கினர் அந்த குழந்தையை கையில் ஏந்தி அன்னை மரியாளை பார்த்து உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்கிறார். இதுதான் அன்னை மரியாள் முதன் முதலில் அனுபவித்த துயரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக குழந்தை பிறந்த தருணத்திலேயே உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள், அவருடைய துன்பங்கள், கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்ற சிலுவை மரணம் இந்த இடத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த சிலுவை மரணத்தை பார்க்கின்ற போது அன்னை மரியாளுடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்பதனுடைய அடையாளமாய் முன்குறித்து சொல்லப்பட்ட இறைவாக்கினரால் மொழியப்பட்ட வார்த்தைகள்தான் உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். இது அன்னை மரியாள் அனுபவித்த முதல் துயரமாக, வியாகுலமாக அறியப்படுகிறது. இரண்டாவது, அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு புனித சூசையப்பரோடு இணைந்து அந்த குழந்தையை காப்பாற்ற ஏரோது ஏற்கனவே ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்கிற கட்டளை அவன் பிறப்பிக்கிறான். எனவே இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக, இயேசு ஆண்டவரை காப்பாற்றுவதற்காக அன்னை மரியாள் இரவோடு இரவாக பல மைல்கள் தூரம் குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடுகின்ற நிகழ்வு இருக்கிறதே, அந்த துயரம், அந்த வேதனை இரண்டாவது வியாகுலமாக அறியப்படுகிறது. மூன்றாவது வியாகுலம், அன்னை மரியாளும் சுசையப்பரும் உற்றார் உறவினர்களோடு இணைந்து ஜெருசலேமுக்கு பாஸ்கா விழா கொண்டாட செல்கிறார்கள். அந்த இடத்தில் குழந்தை அல்லது சிறுவன் இயேசு தொலைந்து போகிறான். தொலைந்து போன இயேசுவை தேடி பதறிய இதயம், வேதனைப்பட்ட இதயம், கலங்கிய இதயம் அன்னை மரியாளுடையது. எனவே குழந்தை இயேசு காணவில்லையே என்று அவர் அனுபவித்த அந்த துயரங்களை, வியாகுலங்களை மூன்றாவது அடையாளமான வியாகுலமாய் அறியப்படுகிறது. நான்காவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது அன்னை மரியாள் அந்த 4 நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். சிலுவையோடு இயேசுவை பார்க்கிற அந்த தாயினுடைய துயரம், அந்த தாயினுடைய வேதனை, தன் மகன் ஒரு குற்றமுமின்றி மாசு மறுவற்ற நிலையில் வாழ்ந்தும் கூட உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் துணை நின்றபோது கூட இதோ இப்படிப்பட்ட வீண் பழி சுமத்தப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு பாரமான சிலுவையை தோளில் சுமத்தி அவருக்கு சித்திரவதைகளை தருகிறார்களே
என்று நினைத்து நினைத்து ஏங்கிய ஏக்கம், கவலைப்பட்ட இதயம், வேதனையுற்று துயருற்று அழுத அந்த நிலைதான் நான்காவது வியாகுலமாக அறியப்படுகிறது. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகிற போது அந்த சிலுவையில் நின்றிருந்த காட்சிதான் அவருடைய ஐந்தாவது வியாகுலம். அந்த நிலையில் கூட நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், ஒரு படைவீரன் ஈட்டியை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலாவில் குத்துகிறான், தண்ணீரும் இரத்தமும் அதிலிருந்து வழிந்தோடுகின்றன. என் அன்பு உள்ளங்களே, அந்த வாள் அல்லது அந்த ஈட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலாவில் மட்டும் குத்தப்படவில்லை, அது அதனுடைய அருகில் நின்று கொண்டிருந்த அந்த தாயினுடைய இருதயத்தையும் ஊடுருவியது. நிச்சயம் தன் மகனுக்கு ஏற்படுகிற அந்த வேதனை, அந்த கொடூரமான மரணத்தை குறித்து அன்னை மரியாள் துயருட்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்க வேண்டும், இரத்த கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த வியாகுலத்தை ஐந்தாவது வியாகுலமாக நாம் தியானிக்கிறோம். ஆறாவது வியாகுலம் அன்னை மரியாளினுடைய மடியில் அந்த சிலுவையின் அடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்துவது. இறந்த உடலை அன்னை மரியாள் தன்னுடைய மடியிலே அந்த இறை அனுபவமாக பெறுவது. குழந்தை இயேசு பிறந்தபோது தன்னுடைய மடியில் வைத்து தாளாட்டிய அன்னை இப்பொழுது இறந்த பிணமாக கிடக்கின்ற கிறிஸ்துவை தன்னுடைய மடியிலே சுமந்திருக்கிறார். எவ்வளவு வேதனை துயரம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தாய் என்கிற நிலையில் தன் மகனை இழந்த நிலையில் எவ்வளவு வேதனையை அவர் அனுபவித்திருக்க வேண்டும். அந்த துயரம், அந்த வியாகுலம் ஆறாவது வியாகுலமாக தியானிக்கப்படுகிறது. ஏழாவது வியாகுலம் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலுக்கு அடக்கம் செய்யும் போது உடனிருந்த நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடல் இந்த மண்ணுலகில் புதைக்கப்படுகிறது. அந்த வியாகுலத்தை அன்னை மரியாள் தன்னுடைய உடலிலே சுமந்திருக்கிறார். என் அன்பு உள்ளங்களே, இப்படிப்பட்ட வியாகுலங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் கூட இருக்கலாம். எவ்வளவோ பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். மனக்கலக்கங்களோடு, மனபாரங்களோடு, சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் எல்லா துயரங்களையும் நம்பிக்கையோடு அணுகினால், அது இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டால், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், உங்களுக்கு வருகிற துயரங்கள், வேதனைகள், துன்பங்கள், வழிகளை கூட இப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதியை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் அந்த துயரங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வார். நம் இதயத்திற்கு அன்பையும் இரக்கத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் அளிப்பார். எனவே ஆறுதல் தருகிற இறைவனிடத்தில் தஞ்சமடைவோம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். தினம் தன்னை தந்திடும் இன்னுயிரான இயேசுவே, தினம் தினம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளார். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளா. படைத்தாய் அழகு உலகம் புது படைப்பாய் மாறு செய்தார். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உல
உலகம் மீட்பு அடைய அழைத்தாய் எம்மை தினமும் உன் கரத்திலே இணைந்து எம்மையை இழந்து உவப்புடன் தருகின்றேன் கனிவுடன் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் நின்ற புனித கன்னிமரியாவ இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் வழிபொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினேலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத்தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இரஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணம் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் நேச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா, மிக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா, யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா, பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதியந்தமாய் அருள்நீதி உண்மையா, இன்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு
உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்வதில் மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருளடையாளங்களை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வாழ்வில் வருகிற துன்பங்களை துயரங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. யாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அங்கு அறிஞர்கள் புகழ்ந்தவரை. பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அங்கு அறிஞர்கள் புகழ்ந்தவரை. கரங்களை விரித்து பல்வனை போல் கழு மரத்தினில் கண்டதனாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையோடு புகழக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.